ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கிரிம்கட்டி. இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. இது பயங்கரமான ஹாரர் மூவிங்க. சில கேம்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், பயங்கரமான ஹாரர் கேம்ஸ், அதை கூட பேன் பண்ணிருப்பாங்க இல்லையா. பர்டிகுலரா சில கேம்ஸ் பத்தி சொல்லி, இந்த மாதிரி கேம்ஸ் வந்ததுன்னா, இமேஜஸ் வந்ததுன்னா விளையாட வேண்டாம், பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட அதை பத்தி பேசியிருந்தாங்க. அதே தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் கிரிம்கட்டி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, கிரிம்கட்டி அப்படிங்கிற ஒரு வைரல் பிக்சர் இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் முடிச்சிருக்காங்க. கதை வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கதையோட ஓபனிங் சீன்ல ஒரு அம்மா குழந்தை தூங்கிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிட்டு, அது ஒரு பையன், அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த குழந்தை தூங்குன மாதிரி நடிச்சுட்டு அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எழுந்து பொறுமையா ஜன்னல ஓபன் பண்ணி பாக்குது. அடுத்த ஜன்னல்ல அவங்க அம்மா அடுத்த ரூம்ல இருக்காங்க. அவங்க ஏதோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி கிரிம் கட்டிங்னு ஒரு வைரலா பசங்க சில இன்டர்நெட்ல வைரல் ஆன விஷயத்த பார்த்து அது என்ன சொல்லுதோ அதன்படி எல்லாரையும் கொலை பண்றாங்க, தன்னை தானே குத்திக்கிறாங்க, கட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ரொம்ப பரபரப்பும் விருப்பமா அதை பார்த்துட்டு இருக்கா. அதை பார்க்கும் போது இந்த குழந்தை என்ன பண்ணுது, பொறுமையா எழுந்து இந்த ஜன்னல்ல இருந்து வெளியில வந்து அடுத்து அவங்க அம்மா இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள வருது. வந்தது நேரா கிச்சன்ல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா இருக்க ரூம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரும்போது அது கண்ணுக்கு ஜன்னல்ல இருந்து கிரிம்கட்டி டெவிலோட பிக்சர் தெரியுது. அது ரியலா அங்க நிக்கிதா இல்ல இது கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா அப்படிங்கறது தெரியல. இது என்ன பண்ணுது, நேரா அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மா என்னடா கையில கத்திய வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, கீழே போடு கீழே போடு அப்படின்னு அவங்க அம்மா பொறுமையா சொல்றா. அதை கேட்காத அந்த பையன் வெளியில எதையோ பாக்குறான். கிரிம்கட்டி அந்த பையனை துரத்திட்டு வர இவன் வேகமும் படு வேகமும் ஓடி போய் அவங்க அம்மா வயிற்றுல சதக்குன்னு ஒரே குத்துங்க. இந்த இடத்துல டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இவ தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின் ஆஷா. இவங்க ஒரு இந்தியன் ஃபேமிலி, அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க. இந்த பொண்ணோட வேலையை யூடியூபர், இந்த ரிலாக்சேஷன் சவுண்ட் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி யூடியூப் சேனல்ல இவ ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவ வீடியோ எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு லைக்ஸ் வருது அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவங்க அம்மா, ஆஷா கீழே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கீழே இறங்கி போனவ அவங்க அம்மா அவங்க அப்பாவையும் தம்பியையும் ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க மொபைல்ல. ஆஷா வந்தோடனே, வாமா உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணு இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்க்கு போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம மொபைல் ஃப்ரீயா இருக்க போறோம், எல்லா மொபைல்ஸையும் நம்ம வீட்லயே வச்சுட்டு நம்ம அந்த ஆடிட்டோரியம்ல போயிட்டு, ஏன்சியன் டைம்ல நாங்க அப்படிதான் பண்ணுவோம், மொபைல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சியை போயிட்டு கம்ப்ளீட்டா அதை ரசிச்சுட்டு வருவோம், மொபைல் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லா மொபைலையும் வீட்டுல வைக்க சொல்றாங்க. பட் இவளுக்கு மொபைல் இல்லாம இருக்கவே முடியாது, ஃபர்ஸ்ட் என்னால முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்லம்மா, இன்னைக்கு நம்மளோட கல்ச்சரை பத்தி நான் சொல்லி கொடுக்க போறேன். முன்னாடி எல்லாம் யாருமே மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரியவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்ப என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு, அதனால மொபைல வச்சுட்டு ஒரு ரிலாக்சேஷன் தானே, கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க எல்லாரும் மொபைல வீட்டுல வச்சுட்டு ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்க்கு போறாங்க. அங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் கெட் டுகெதரா உட்காந்து அந்த மியூசிக்கை பார்க்கும் போது சுத்தமா இந்த டீனேஜ் கேர்ள்ஸ் யாருக்குமே இந்த மியூசிக்க பிடிக்கல, பாக்குற நமக்கே பிடிக்காதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மொக்கையா ஒருத்தன் எதையோ வாசிச்சுட்டு இருப்பான். இவங்களோட ஃபேமிலி அப்புறம் இந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி எல்லாம் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கவும் டக்குன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு சிக்னலை கொடுத்துட்டு பாத்ரூம்க்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணு மொபைல கையில வச்சிட்டு இருக்கா. ஏய், நான் இப்பதான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன், எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்குன்னு தெரியல, பட் அதுக்குள்ள எங்க ஃபேமிலியில எல்லா மொபைலையும் வீட்டுல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஒண்ணு கவலைப்படாத என் போன் இருக்கு, வா செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு இவளோட சேனலை போட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நிறைய லைக்ஸ் எல்லாம் வர மாதிரி இல்ல, இன்னும் லைக்ஸ் ரொம்ப கம்மியா வந்திருக்கு, நீ இத மாதிரி பண்ண அத மாதிரி பண்ணன்னு அவ சஜஷன் கொடுக்க, அந்த வீடியோக்கு வாவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தி கமெண்ட் போட்டுருக்கு. அந்த புதுலேடி யாரு அப்படின்ட்டு இவ ரொம்ப ஆர்வமா பாக்குறா. ஏ, இவளை பத்தி பாக்காத, இவ ஒரு சைக்கி மாதிரி, அது மட்டும் இல்லாம அந்த பிளாக் மேஜிக் அது மாதிரி போறவை, இவளோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சும்மா அவளுக்கு ரிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, அவ சும்மா வாவ் அப்படின்னு தான் சொன்னா. வாவ்ன்றது நார்மல் வாவ் தான், வேற எதுவும் கிடையாது, ரொம்ப இதெல்லாம் தலைமையில ஏத்திக்காத. என்னோட வீடியோக்கு வந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் இல்லையா, அத நான் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி இவ ஃபீல் பண்றா. சரின்ட்டு அந்த மியூசிக் ப்ரோக்ராம்ல இருந்து இவங்க பாதியிலே எந்திரிச்சு வந்திருப்பாங்க இல்லையா, இத நோட் பண்ண பேரண்ட்ஸ், அதுவும் அந்த ஹீரோயினோட அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு, இவங்க மொபைல் யூஸ் பண்றதையும் பாத்துறாரு. கொஞ்ச நேரம் மொபைல் இல்லாம உங்களால சும்மா இருக்க முடியாதா, எனி டைம் மொபைல் வேணுமா, அவளோட மொபைலை வாங்கி நீ நோண்டிட்டு இருக்க, நான் அதை பாத்துட்டேன், சரி வா எனிஹோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா முடிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. மெயினா இந்த மியூசிக்கை வாசிச்சுட்டு இருக்கிறதே இவளோட தம்பி தான். இந்த
மியூசிக் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் அவன் ஃப்ரெண்டோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கிரிம்கட்டின்னு ஒன்னு இன்டர்நெட்ல பரவிட்டு வருது, அதை பாக்குற குழந்தைங்க எல்லாம் வீணா போறாங்களாம், அவங்க இந்த மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அடிமையாகி அந்த கேம்ல அது என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேக்குறாங்களாம், சோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு கொட்டலாம் அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு பேசிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட அம்மாவும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு இவங்க சாரி கேட்டுட்டு ப்ரோக்ராம் ரசிக்கிறாங்க. ஒரு வழியா ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட எல்லாருமே ஒரு ஒரு கேஜெட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கவுங்க மொபைல் நோண்டுறது லேப்டாப் நோண்டுறது இப்படியே பாத்துட்டு இருக்காங்க. பையன் கேம்ஸ் விளையாடுறான், பொண்ணு யூடியூப்ல பிஸியா இருக்கா, அப்பாவும் அம்மாவும் இந்த வைரல் ஆற நியூஸ் பத்தி படிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கிரிம்கட்டரோட இமோஜி ரெண்டு பேருக்கும் வர மாடியில பொண்ணு யூடியூப்ல பிஸியா இருப்பா, டக்குன்னு அவ பின்னாடி கதவு தானா திறக்குது. யாரு என்னன்னு இவ வெளியில போய் பாக்குறதுக்குள்ள அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கீழே வர முடியுமா, எல்லாரும் ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம் பேசணும் அப்படின்ட்டு அப்பா சொல்ல இவளும் கீழே இறங்கி போறா. அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் வந்து இமோஜிய காட்டி இதுதான் கிரிம்கட்டர், இது மாதிரி ஆன்லைன்ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க பாக்காதீங்க, அது என்ன அப்படின்னு பொண்ணு கேட்க, இல்ல இது வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது, அது சொல்றதெல்லாம் நம்ம கேக்குற மாதிரி இருக்கு, அப்படி கேட்டா நம்ம உயிருக்கே ஆபத்தாகும், சோ இது மாதிரி விஷயங்களை யாரும் பாக்காதீங்க, அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்ன அவ்வளவு டேஞ்சரான விஷயமா அப்படின்னு கேட்க, ஆமா அது உங்களையே கட் பண்ணிக்க சொல்லும், உங்களை சூசைட் பண்ணிக்க சொல்லும், பக்கத்துல இருக்க பேரண்ட்ஸ் மத்தவங்களை எல்லாம் கொல்ல சொல்லும், அது மட்டும் இல்லாம நிறைய லோக்கல் பசங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு, அதனால நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கும் போதோ இல்ல ஏதாவது ஆட் பார்க்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு மொபைல்ல பாப் அப் மாதிரி வரும், டக்குன்னு அதை ஓபன் பண்ணி பாத்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அட்வைஸ் பண்றாரு. இது நார்மலா வைரல் ஆற விஷயம் தான், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கன்னு பையனும் பொண்ணும் வாதாட, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற அவரு, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க விரும்புறேன் அப்படின்றாரு. இருந்தாலும் அப்பா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆறீங்க, கூல் ஆகுங்க அப்படின்னு ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்றாங்க. அவரு கேக்குற மாதிரியே இல்ல, அதுல ரொம்ப அவரு ஆழ்ந்து போயிடுறாரு, பயப்பட ஆரம்பிச்சிடறாரு. நமக்கே ஒரு பயம் இருந்துச்சு இல்லைங்களா, ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இமோஜி வந்துச்சு, அது இது மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லுதுன்னு மொபைல்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரிதான். அடுத்த சீன்ல பொண்ணுக்கு ஒரே ஆர்வங்க, இந்த வாவ்னு போட்டது யாரு, கேசியா, அவள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த சமயத்துல ஸ்கூல்ல இருக்க பல பேர் கிரிம்கட்டர்னு யாரு, அவனோட படம் இருக்கா, எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க, அது மாதிரி இது மாதிரின்ட்டு மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, அதை இவ பாத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரண்ட்ஸும் நம்ம குழந்தைங்க அது மாதிரி கிரிம்கட்டர் சொல்றதை கேட்டு நம்மள ஏதாவது பண்ணிடுமா இல்ல அதுங்க ஏதாவது பண்ணிக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லயே அவங்க பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு போய் அவங்க அவங்க லேப்டாப் எடுத்து கிரிம்கட்டர் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரிலாக்ஸேஷன் சவுண்ட கேட்கறது ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ஒரு சவுண்டையும் கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவ பிரெட் டோஸ்ட் பண்ணலான்ட்டு கிச்சன்ல போயிட்டு ஒரு டோஸ்டிங் ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி ரிலாக்ஸேஷன் சவுண்ட் அதே சமயத்துல மேல இன்டர்நெட் வைஃபை இருக்கும் இல்லீங்களா, அதோட கேபிள்ஸ் எல்லாம் இவங்க பேரண்ட்ஸ் கட் பண்ணிடுறாங்க.
இன்டர்நெட் கேபிள் இருந்தா தானே எதை வேணாலும் யூஸ் பண்ண முடியும். முதல்ல அதை கட் பண்ணுன்னு கட் பண்ணிடுறாங்க. இவ்வளால மொபைலோ லேப்டாப்போ யூஸ் பண்ணாம இருக்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா கிச்சனுக்கு போறா. ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ அந்த லாக் இருக்கும் இல்லைங்களா அதை நம்பி ஓபன் பண்ணி உள்ள இருக்க மொபைல் எடுத்துக்கிறா. எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அதோ கேசிக்கு கால் பண்றா. ஏ எங்க வீட்லயும் இப்படிதான் பண்ணி வச்சிருக்காங்க, என்கிட்ட மொபைல் இல்ல, ஏதோ ஒரு மொபைல திருட்டுத்தனமா வச்சு நான் பேசிட்டு இருக்கேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் இதான் நடந்துட்டு இருக்கு, யாருக்கிட்டயும் மொபைல் இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப அரகண்டா நடந்துக்கிறாங்க பேரண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அப்பா அம்மா ஓடி வந்து கிச்சன்ல பாக்குறாங்க. இவ அந்த இடத்த விட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. இவ வீட்டை சுத்தி சுத்தி வர அவங்களும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவ போன் பேசுறத மட்டும் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறா. பாருங்கடி என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது, அதே நிலமாதான் எங்களுக்கும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கான்பரன்ஸ்ல இருக்கவங்க சொல்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு எல்லாரும் ஸ்கூலுக்கு வரலாம், ஸ்கூல்ல மீட் பண்ணி இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு முடிக்கிறாளுங்க. ஹீரோயின் என்ன பண்றா, பேரண்ட்ஸ்க்கு தெரியாம கார்டன்ல அங்க இங்கன்னு ஒளிஞ்சுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா போன் பேசுறதுக்காக அவங்க சேஸ் பண்ணி தேடிட்டு வராங்க, எங்க போனா இவன் எங்க போனா இவன் தேடிட்டு இருக்காங்க. இவ ஏதோ ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி காரோட ஷெட் இருக்குள்ளே அங்க போறா. திடீர்னு பார்த்தா காருக்கு பின்னல இருந்து கிரிம்கட்டர் போய் அப்படியே எந்திரிக்குது, இவ்வளவு நோக்கி வருது. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப கிச்சனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த கத்தி எடுத்து அந்த கிரிம்கட்டரை குத்த பாக்குறா. அதே சமயம் இவளோட கையை அது கட் பண்ணிடுது. டக்குன்னு பேரண்ட்ஸ் கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. கிரிம்கட்டர் அது மாதிரி பேய் எதுவும் கிடையாது, இவளே இவ கையை வெட்டிக்கிறா. விச் மீன்ஸ் அந்த இன்டர்நெட் பேய் எல்லாரையும் இப்படிதாங்க வாட்டி வதக்குது. அவங்க அம்மா ஒரு நர்ஸ்ங்கிறதுனால கையிலே அவளுக்கு ஸ்டிச்ச போட்டு விட்டு, ரெஸ்டடுமா, எந்த ஒரு கேஜெட்ஸும் நீ ஓபன் பண்ணாத, நீ நல்லா தூங்கு அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. தூங்கிடுறா. மறுநாள் காலையில அம்மா என்னால வீட்டுல சும்மா இருக்க முடியல, நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். சரி அவ ஸ்கூலுக்கு போறதுதான் கொஞ்சம் மாதிரி ரிலாக்ஸ்னஸ் கிடைக்கும், எதுவுமே இல்லாம எப்படி இருக்க முடியும், அவ ஸ்கூலுக்கு போட்டோன்ட்டு அவங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. ஸ்கூலுக்கு போனவ கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணலங்க, அங்கேயும் கிரிம்கட்டரை பத்தி தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னொருத்த வந்து காமெடியா பேசுவான் பாருங்க. கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கிரிம்கட்டரை பத்தி பேசினாலே ஒரு பையனுக்கு டென்ஷன் ஆகி அவங்க தர ஆரம்பிக்கிறான். சோ இவ என்ன பண்றா, டக்குன்னு ஃப்ரெண்டோட ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. ஏ என்ன பண்றது, நம்ம எப்படி லேப்டாப் யூஸ் பண்றது, என்னோட போஸ்ட் என்னாச்சு, என்னோட யூடியூப் சேனல் என்னாச்சுன்னு என்னால செக் பண்ணாம இருக்க முடியல அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ண, கேசி அதுக்கு ஒரு வழி இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அங்க ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல கேசியோட ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு எனக்கு உன்னோட லேப்டாப் வேணும் அப்படின்னு, அந்த செவத்துல வைஃபையோட பாஸ்வேர்டு எழுதி இருக்கு, உங்க மொபைல போட்டுக்கோங்க அப்படின்னு. அட நீ வேற, எங்க அப்பா அம்மா எல்லாம் மொபைல் எல்லாம் புடுங்கிட்டாங்க, எங்க கிட்ட மொபைலோ லேப்டாப்போ கிடையாது, உன்னோட லேப்டாப் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோட இவன் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆரஞ்சு ஜூஸ் அரைச்சு அவங்க எல்லாரோட கிளாஸ்லயும் ஊத்திக்கிட்டே இருப்பான். அப்ப ஒருத்த என்ன பண்ணுவான் அந்த பார்ட்டியில, ஏ எல்லாரும் வாங்க ஒன்னா நில்லுங்க, நம்ம கிரிம்கட்டருக்கு ஒரு சேலஞ்ச் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்து கழுத்துல குத்திக்கிற மாதிரி கையில குத்திக்கிற மாதிரி எல்லாரும் குரூப்பா நின்று ஒரு செல்பி எடுத்து அதை போஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரே சமயத்துல எல்லார் பேரண்ட்ஸும் எல்லாரோட மொபைலையும் புடுங்கன்னா குழந்தைங்க அரகண்ட் ஆவாங்க இல்லையா, அதே மாதிரி ஆயிடுறாங்க. சோ அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு போஸ்டையும் போட்டு வச்சிடறாங்க. இந்த பக்கம் இவ ஸ்கூலுக்கு போனவ வீட்டுக்கு வரலையே, ஸ்கூல்லயும் இல்லையே, எங்க போனான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தேடிட்டு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு இந்த போஸ்ட் வந்து சேர, ஓ இவங்க ஒரு பார்ட்டியில இருக்காங்க, இந்த பார்ட்டி இங்கதான் நடக்குது அப்படிங்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவ என்ன பண்றா, மேல போய் உட்காந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க கிரிம்கட்டரை பத்தி. அவ ப்ரௌஸ் பண்ணதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெளிவா கிடைக்கல. ஃபெடப்பானவ தன்னோட தம்பிக்கு ஸ்கைப்ல கால் பண்றா. டேய் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, கிரிம்கட்டரை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணு, எனக்கு இங்க எந்த ஒரு டீடைல்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னு ஃபர்ஸ்ட் அவங்க ஒத்துக்கல, அதுக்கப்புறம் இவளுக்காக ஒத்துக்க ஆரம்பிக்கிறான். சரி உனக்காக பண்றேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை முதல் முதல்ல இன்டர்நெட்ல வைரல் ஆக்குறது யாரு அப்படின்னு சர்ச் பண்றா. அவதான் எல்லா பேரண்ட்டுக்கும் பாக்ஸ் வாங்க, மொபைல போடுங்க, லேப்டாப் போடுங்க, அந்த பாக்ஸ் குள்ள வச்சு பூட்டி வைங்க அப்படி இப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்பா. அதை படிச்சு பார்த்துட்டு ஃபெட் பண்ணவ இவ்வளவு ஒரு போஸ்ட் போட்டுறா அவளோட யூடியூப்ல. அப்படி சோசியல் மீடியால மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த தம்பி தனியா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தா இல்லைங்களா, அவன் பின்னாடி கிரிம்கட்டர் வர மாதிரி இருக்கு. அவனுக்கு லேப்டாப்ல மட்டும் தாங்க தெரியுது, பின்னாடி திரும்பி திரும்பி பாக்குறான், அப்ப எந்த ஒரு உருவமும் இல்ல. ரெண்டாவது திரும்பி பார்த்துட்டு லேப்டாப்பை பாக்குறான், அது ரொம்ப கிட்டக்க நெருங்கிருது. வந்த கிரிம்கட்டர் அப்படியே அவனை கழுத்தை புடிச்சு மேல தூக்கி கீழே போட்டுருது. ஆனா கீழே விழுந்து கிடக்குறவ அவன் கழுத்த அவனே நெரிச்சிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவன் ஆனா தனியா இருக்காங்க வீட்டுல. அதே சமயத்துல இவ போஸ்ட் போட்டுட்டு கீழே இறங்கி ஓடுவாங்க பார்ட்டியில. பார்ட்டியில கிரிம்கட்டர் உள்ள நுழையிற மாதிரி இருக்கும். அங்க இருக்க பொண்ணை காமிச்சு, ஏ உனக்கு கிரிம்கட்டர் தெரியுதா அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்ன உளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா இவ கண்ணுக்கு மட்டும் நல்லா தெரியுங்க, இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பா. அதே சமயத்துல பேரண்ட் உள்ள வராங்க. அங்க ஒரே டிஜி சவுண்டா கேக்கும், ஒரே சாங் சவுண்டா கேக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு ஏதோ இவளோட பொண்ணு கத்துற மாதிரியே சவுண்ட் கேக்கும். டக்குன்னு அங்க இருக்க பாட்டை ஆஃப் பண்ணிட்டு கேக்குறாங்க. இவ பொண்ணோட குரல் நல்லா கேக்குது. வந்த திசையை நோக்கி ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு கத்தி எடுத்து வச்சுட்டு கிரிம்கட்டரை குத்துறதுக்காக ரெடியா இருக்கா. ஆனா இவங்க கண்ணுக்கு எந்த ஒரு உருவமும் தெரியல, அவ கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஒரு கட்டத்துல கிரிம்கட்டர் வந்து இவ கையை புடிச்சு வெட்டிக்கிட்டே இருக்குங்க, ரத்தம் கொடகொடன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ரொம்ப அலறா. அவங்க பேரண்ட்ஸ் வந்து
தடுத்துறாங்க, கையில இருக்க கத்திய பிடிங்கிறாங்க. அடுத்த சீன்ல இவரு ஹாஸ்பிட்டல்ல முழிச்சு எந்திருக்கிறா, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல, நீ நல்லா இருக்க. அதே மாதிரி தம்பிக்கு சுயநினைவு இல்லாம வீட்டுல கிடந்தா அவனையும் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கோம், சீக்கிரமா அவன் கண்ணு முழிச்சிருவான் டாக்டர் சொல்லிருக்காங்க. அவங்க அம்மா சொல்ல சரி டாக்டர் பேச கூப்பிடுறாங்கன்னு அப்பா அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இவ போய் தம்பி கிட்ட சாரி கேட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க ஒரு லேப்டாப் இருக்குங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க லேப்டாப் எடுத்து ப்ரௌஸ் பண்ணி பாக்குறா. இந்த முதல்ல போஸ்ட் பண்ணா பாத்தீங்களா, அவளோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறா. இவதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இவளுக்கு. அவளோட அட்ரஸ் பாத்துட்டு ஒரு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு அவ கிளம்புறா. யாரும் பாக்காத நேரத்துல அவ கிளம்பி போயிடுறா. அங்க போய் அவங்க வீட்டு காலிங் பெல்ல தட்ட அவ ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றா, நான் தான் அந்த போஸ்ட் போட்டது, பட் வந்து யாரையும் நான் இப்ப பாக்குறதுக்கு விருப்பப்படல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியிலேயே நிக்க வச்சு பேசுறா. இவளுக்கு ரொம்ப டவுட் இருக்கு, இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு அவளுக்கு ஒரு டவுட் வருது. இவ அங்க இருந்து கிளம்பாம வீட்டை சுத்தி சுத்தி வந்து பாக்குறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா வீட்டுக்குள்ள குதிச்சு உள்ள போயிட்டு ஒரு ரூம்ல இருந்து சத்தம் வந்துகிட்டே இருக்கு, ஒரு பையனோட சத்தம். அந்த ரூம் பொறுமையா ஓபன் பண்ணி பாக்குறா. ஒரு பையன் தபக்கடின்னு மயக்கத்துல விழறான். தயவு செஞ்சு கதவை மூடிட்டு இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்குள்ள அவங்க அம்மா பெரிய கண் எடுத்துக்கிட்டு அவளை சுட வந்துடுறா. இவளை ஹாஸ்பிட்டல்ல காணும்னு தேடிக்கிட்டு இவளோட அம்மா ஹீரோயினோட அம்மா கார் எடுத்துக்கிட்டு இதே அட்ரஸ் ஏன்னா ப்ரௌஸ் பண்ணிருப்பா இல்லைங்களா, அந்த லேப்டாப்ல பாத்துட்டு இந்த அட்ரஸ் நோக்கி வரா. இவங்க அம்மா வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் போட்டா இல்லைங்களா அவ வீட்டை கதவு தட்டினோன்னு, உங்க பொண்ணு தேடி வந்திருக்கீங்களா, உங்க பொண்ணு இங்கதான் இருக்கா, ரொம்ப வயலண்டா நடந்துகிட்டா, நான் வீட்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்ட்ரி அதாவது நான் வீட்டுக்குள்ள விடவே இல்ல, எப்படியோ உள்ள குதிச்சு வந்து என் பையனை டார்ச்சர் பண்றது என்ன டார்ச்சர் பண்றதுன்னு பண்ணிட்டு இருந்தா நான் அவளை ஒரு ரூம்குள்ள போட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணலான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அவ சொல்ல. ஐயோ போலீஸ்க்கெல்லாம் போக வேணாங்க, என் பொண்ணு கொஞ்ச நாள மனநிலை சரியில்லாம இருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு பொண்ணை கூட்டிட்டு காரை நோக்கி வரா. வரும்போது பயங்கரமா திட்டுறா, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, அந்த கிரிம் கட்டியை விட மாட்டியா, அதை பத்தி சர்ச் பண்றது, அதை யாரு போஸ்ட் பண்ணதுன்னு இங்க வரைக்கும் வந்திருக்க, எவ்வளவு பெரிய அசிங்கம் அது, வீட்டுக்குள்ள போர்ஸ் என்ட்ரிங்கிறது பெரிய கிரைம், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு இவ ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டே இருக்க. இவ கார்ல பாக்குறா, சைடு மிரர் இருக்கும் இல்லைங்களா, அதுல கிரிம் கட்டி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. கரெக்டா அது காரை நோக்கி வர இவங்க அம்மா கத்திட்டு அந்த ஸ்டியரிங்ல ஒரு குத்து குத்துவாங்க, பட் கார் ஜன்னலோட கண்ணாடி டக்குன்னு உடஞ்சு கீழே விழுகுது. உங்க மனசுக்கு ஏதோ ஒன்னு சரியில்லாம இப்ப நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு, இல்லம்மா அந்த பொண்ணு தன்னோட பையனை ஒரு ரூமுக்குள்ள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கா, உடம்பெல்லாம் பேண்டேடா இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, அவன் பயங்கரமா கத்துறான், அவனை அடைச்சு போட்டு வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல, ஏதோ எனக்கு ஒரு தப்பா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, நான் போய் பாக்குறேன் நீ காருக்குள்ள இருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. அவன் என்ன சொல்றா, இல்லங்க என் வீட்டுல எல்லாமே நார்மலா இருக்கு, என் பையன் வந்து இந்த கிரிம் கட்டியை பார்த்துட்டு அது என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான், அதனால அவனை கொஞ்சம் ரூம்ல வச்சிருக்கேன், அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்னோட கார்க்கு ஏன் நான் வச்சுட்டு போயிட்டேன், நான் அதை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளே உள்ள நுழைஞ்சு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பாக்குறா. இன்னொருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள நுழையிறது தப்பு இல்லையா, அவ ஒரு பக்கம் கத்த இவ பாட்டுல உள்ள நுழைஞ்சு உள்ள போய் பாக்குறா. அந்த இவ பயங்கரமா வாதாடுறா, ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரி அவங்க அம்மா வாதாடிட்டு இருக்கா, என்ன பாக்க விட மாட்டேங்கிறா. அந்த சமயத்துல அந்த பையன் இருக்க ரூம்ல அவன் கண்ணுக்கு கிரிம் கட்டரோட உருவம் தெரியுதுங்க, அவனை அப்படியே டார்ச்சர் பண்ண வருது. அவன் வீச்சுன்னு கத்த டக்குன்னு ஹீரோயினோட அம்மா மாடியை நோக்கி ஓடுறா, பின்னாடியே இவளும் ஓடுறா. அங்க போய் கதவு திறந்து பார்த்தா அந்த பையன் அந்தரத்துல பறந்துட்டு இருக்காங்க. அப்ப கிரிம் கட்டர் அந்த பையனை தூக்கி அந்தரத்துல பறக்க வச்சிட்டு இருக்கு, அதே சமயத்துல கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த பையனோட அம்மா டக்குன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து, உன்னாலதான் நீ கிரிம் கட்டர் கிரிம் கட்டர்னு வந்து இந்த வீட்டுல பேசினதுனாலதான் அந்த கிரிம் கட்டர் வந்து என் பையனை இப்ப தூக்கிட்டான் டக்குன்னு, பின்னாடி அவங்க பொண்ணு வந்து நிக்கிறா. என்ன சவுண்ட் வருதுன்னு டக்குனு அவங்க அம்மா திரும்பி பாக்க, இதை யூஸ் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் அம்மா அந்த லேடிய போய் ஒரே அடி கீழே தள்ளி விட்டுறா. அதே சமயத்துல அந்த பையனும் கீழே விழறான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கிரிம் கட்டர்ங்கிறது ஒரு பிரெயின்குள்ள போய் உட்காந்துக்குதுங்க. அதை நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணும்போது ப்ரௌஸ் பண்ணும்போது அதை பார்த்து பயப்படுறோம் இல்லைங்களா, அது வேண்டாம் அது வரக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படும் போது அது நம்ம பிரெயின்குள்ள போய் உட்காந்துக்குது. மோஸ்ட்லி பேரண்ட்ஸோட பிரெயின்குள்ளதான் அது உட்காந்துக்குது. குழந்தைங்களை இவங்க ரொம்ப வயலண்டா நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம். சோ அவங்க கண்ணுக்கு குழந்தைங்களோட கண்ணுக்கு பேரண்ட்ஸ் தான் கிரிம் கட்டரா தெரியுறாங்க. அதனாலதான் இத்தனை மர்டரும் இத்தனை சூசைட்ஸும் நடந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட அம்மாவும் பொண்ணும், நம்ம வீட்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது ரொம்ப அதிகமா ஆராய்ச்சி பண்ணது அவங்க அப்பா இல்லையா, சோ அவரோட மைண்ட்லயே அது இருக்குதுன்ற ட்விஸ்டே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ண போறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஊரே வந்து உட்கார்ந்து இருக்குங்க, அட்மிட் ஆயிட்டு ஒரே கொச்ச கொச்ச கொச்சம் கூட்டம். அப்ப இந்த பையனுக்கு முழிப்பும் வருது. அந்த சமயத்துல பார்த்தா அவங்க அப்பா இந்த பையன் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு அவன் லேப்டாப்பை செக் பண்ணி பாக்குறாரு. உன்னை யார் கிரிம் கட்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க சொன்னா, அது மட்டும் இல்லாம நிறைய நிறைய சைட்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்துருக்க, இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு, சிலது எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கப்பா, அது எப்படி இருக்கும்னு செக் பண்றதுக்காக பார்த்தேன், சிலது வந்து கிரிம் கட்டர்னு நீங்க சொன்னீங்கல்ல அதனால நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு இருக்க, அவங்க அப்பாவுக்கு பின்னாடி கிரிம் கட்டர் அப்படியே வந்துட்டு இருக்கு. அப்படியே அவங்க அப்பாவுக்கு கோவம் ரைஸ் ஆகுது பாருங்க, அந்த லேப்டாப் தூக்கி ஒரே ஓட உடைக்கிறாரு. அடுத்த செகண்ட் அந்த கிரிம் கட்டரை காணும். இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இந்த கிரௌட பாத்துட்டு ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகி ஹீரோயின் ஒரு ஓரமா உட்காந்துடுறா சவுத்தோரமா. அதே சமயத்துல இந்த பையனை இவர் எங்கேயோ கிளப்பி கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா
அந்த கிரிம் கட்டருங்கிறது அப்பாவோட பிரெயின்ல தான் இருக்கு. சரின்னு இவருக்கு ஒரு தூக்க மருந்தை கொடுத்துட்டோம்னா அது நம்ம ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு ஒரு இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டு அவரை குத்த வராங்க. அந்த சமயத்துல போராத காலம் போலீஸ் வந்து அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. எதுக்குன்னா அவங்க ஃபோர்ஸ் என்ட்ரி பண்ணாங்க இல்லையா, அதனால அவ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். அவங்க குழந்தைய அவளோட பர்மிஷன் இல்லாம தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதனால. பட் அவ போகும்போது அவங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்லுவாங்க, பாருங்க குழந்தைங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, குழந்தைங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா சமயத்துல, ரொம்ப டேஞ்சரா போற சமயத்துல உங்களால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியலனா நான் குடுக்கற இந்த இன்ஜெக்ஷனை நீங்களே போட்டுக்கங்க, அப்படி இல்லனா உயிர் பலி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். வெளியில இந்த பையன் போய் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப கிரிம்கட்டர் பேய் அவனை நோக்கி வந்துட்டு இருக்கும். அங்க ஒருத்தர் வருவாரு, உங்க கண்ணுக்கு கிரிம்கட்டர் தெரியுதா அப்படின்னா, அது மாதிரி எதுவும் இல்லப்பா, நீ எதை பார்த்து பயப்படுற அப்படின்னு அவர் கேட்க, இல்லங்க உங்க பின்னாடி வருது வருதுன்னு அவன் மிரண்டுகிட்டு ஓடுறான். இவன் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பா இல்லைங்களா, அவன் ஓடுறத பாத்துறா, டக்குன்னு அவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு இவளும் போறா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ஜிக்கல் ரூம்ல போயிடுறாங்க. இங்க பாரு கிரிம்கட்டர் ஆல்ரெடி நான் ஒரு தடவை குத்திட்டேன், அது நம்ம ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு, மெயினா அது அப்பாவோட பிரெயின்ல இருக்கு, திரும்ப இன்னொரு தடவை நான் குத்தி கொள்ளலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு அங்க ஒரு சிஸ்டர் எடுத்துக்கிறான். இப்ப கிரிம்கட்டர் அப்பாவோட பிரெயின்ல இருக்குன்ற, அப்ப அப்பாவை குத்த போறியா அப்படின்னு இவன் கேட்க, எனக்கு ஒன்னும் புரியலடா, என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்படி இப்படின்னு உளறா. பையன் திரும்ப திரும்ப சொல்றான், அப்பாவை எக்காரணத்தை கொண்டு குத்திடாத, அப்புறம் அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இரு, சேஃபா இரு, எதை பத்தியும் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்ல அவன் குட் லக் சொல்லி அனுப்புறான். இவ கையில ஒரு சிஸ்டர் எடுத்துட்டு வெளியில ஓடுறா. அந்த சமயத்துல அவங்க அப்பா கம்ரான் கம்ரான் அந்த பையனை தேடிட்டு வராங்க. அந்த பையன் அந்த ரூம்ல இருந்தா இல்லைங்களா, அவன் பின்னாடி அந்த கிரிம்கட்டர் போய் நிக்குங்க. அவன் அங்க அலற அந்த சத்தம் அவங்க அக்காவுக்கு மட்டும் கேக்குது. ஏ ஆஷா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஒன்னும் இல்லப்பா, நான் இங்க சும்மா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவ பேசிட்டே இருக்கா. கையில இருக்க சிஸ்டரை மறைச்சுதான் வச்சிருக்கா, பட் பேசுற ஆர்வத்துல அவ கையில இருக்க சிஸ்டரை அவங்க அப்பாட்ட காமிச்சிடுறா. கையில என்ன வச்சிருக்க, சிஸ்டர் தானே, அதை கீழே போடு கீழே போடு அப்படின்ட்டு அவரு சொல்ல, இவர் கையில இன்ஜெக்ஷன் இருக்கு. ரெண்டு பேரும் நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த குழந்தையோட கழுத்த கிரிம்கட்டர் போய் நெரிச்சுக்கிட்டு இருக்கு, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றா, அம்மாவோட போன் எடுத்து நான் கிரிம்கட்டரை சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதனாலதான் கிரிம்கட்டர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னு அந்த சைடு பையனை கிரிம்கட்டர் விட்டுருது. டக்குன்னு அது வெளியில எஸ்கேப் ஆகி போயிடுது. இந்த பையனும் அந்த ரூமை விட்டு வெளியில ஓடுறான். அவனை துரத்துக்கிட்டு ஆஷா ஓடுறா. ஆஷாவை துரத்துக்கிட்டு அவங்க அப்பா ஓடுறாரு. இவ அங்க இருக்க ஜென்ரேட்டர் ரூம்ல அதை துரத்திக்கிட்டு போறா. எங்க இருக்கு நீ, ஒன்னு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு திரத்திட்டே இருக்கா. ஒரு மெஷினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த கிரிம்கட்டர் போய் டக்குன்னு வந்து அவ கழுத்தை புடிச்சு நெருக்கிதுங்க. இவ கையில வச்சிருக்க சிஸ்டரை வச்சு அவள சதக்கு 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 சதக்குன்னு அந்த பேய குத்துறா. அது கீழே மயங்கி விழுகுது. அடுத்த செகண்டே பார்த்தா பின்னாடி எழுந்து நிக்குதுங்க. அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இவ்வளோட பிளட் அது வச்சிருக்க கத்தியில இருக்கும் இல்லையா, அந்த பேயோட கத்தியில, அது அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அவங்க அப்பா, ஓடாத எங்கேயும் ஓடாத ஆஷா அப்படின்னு சொல்ல, ஆஷா நான் சொல்றதை கேளு, சிஸ்டர்ஸ் எல்லாம் கீழே போடு கீழே போடுன்னு அவரு சொல்ல. பட் கிரிம்கட்டர் அவளை புடிச்சு அப்படியே கழுத்துல சிஸ்டரை இறக்க பாக்குது. தூரத்துல இருந்து பார்த்த அவங்க அப்பா நோனு கிட்டக்க ஓடி வராரு. அப்படியே அந்த சிஸ்டர் திரும்பி அவரோட வயித்துல ஒரே குத்துங்க, குத்திட்டு ஓடிடுறாங்க. அந்த பேயும் அந்த இடத்துல இருந்து காணோம். இவ வெளியில ஓடி போனவ சிஸ்டரை நோட் பண்றா, அதுல பிளட் இருக்கு. நம்ம யார குத்துனோம், நமக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே நின்னுட்டு இருக்கா. பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க அப்பா வர்றாரு. இப்ப கூட சொல்றேன், கீழே சிஸ்டரை போட்டுரு சிஸ்டரை போட்டுருன்னு அவர் சொல்ல, அந்த செகண்ட் பார்த்தா ஹீரோயின கிரிம்கட்டர் பேய் அப்படியே தூக்கி அந்த இடத்துல நிறுத்தும் பாருங்க கழுத்து புடிச்சு. இப்ப அவ கையில சிஸ்டர் வேற இல்ல, அதை கீழே போட்டு வச்சிருப்பா. அப்பதான் அவருக்கு புரியுது, கிரிம்கட்டர் பேய் வந்து அங்க வந்து நேச்சுரலா நிக்கல, நம்மளோட இமேஜினேஷன் அப்படின்ட்டு இன்ஜெக்ஷன் எடுத்து அவரு தனக்கு தானே போட்டுக்கிட்டு அவரு மயங்கி விழ அந்த பக்கம் பொண்ணும் கீழே விழுந்துடுறா. கிரிம்கட்டர் பேய் அவளை விட்டுடுது. ஆளுக்கு ஒரு பக்கம் மயங்கி கிடக்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் மயக்க தெரிஞ்சு அப்பாவை போய் எழுப்பி பாக்குற. அப்பாவுக்கு உடம்புல உயிர் இருக்கு, ஆனா அவரு சாரி கேக்குறாரு. அப்பா நான் அவங்களை எவ்வளவு தூரம் தடுத்தேன், நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைன்னு எனக்கு தேவைதாமா, எனக்கு கரெக்டான தண்டனை கொடுத்துட்டேன், இப்பதான் எனக்கு புரியுது, என் மைண்ட்ல தான் அந்த கிரிம்கட்டர் பேய் இருந்துச்சு அப்படின்ட்டு அவரு சொல்ல. அடுத்த சீன்ல அவங்க அம்மா வந்து பொண்ணை கூட்டிக்கிறாங்க. அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கு அந்த அளவுக்கு காயம் இல்ல, அவரு குணமாயி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க ஃபேமிலி திரும்பவும் சந்தோஷமான ஃபேமிலியா நார்மல் ஃபேமிலியா ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் அவ யூடியூப்ல ரிலாக்ஸேஷன் சவுண்ட் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அது மட்டும் இல்ல, கிரிம்கட்டர் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸையும் கொடுத்துட்டு இருக்கா. இந்த படத்துல கடைசியா ஃபைனலா கிரிம்கட்டர்ங்கிற இமேஜினேஷன் பேய் பேரண்ட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கு. திரும்பவும் அது வந்துச்சுன்னா நீங்களும் இதைதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இதோட இந்த படம் முடியுதுங்க. This is Tamil Local Candy. I am Meenu. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for your valuable time and support.